ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, போக்குவரத்து துறையில் ஓட்டுநர் அதாவது டிரைவருக்கு ஜாப் ஓப்பனிங் ஒரு ஜீவோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ற குறித்தது, என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரகளிப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்டின் அரசு நலவுதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். ஜீவோ வந்து 14/2/2023 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன என்ன எந்தெந்த இடத்துல ஓப்பனிங் அதுவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. கும்பகோணம் போக்குவரத்து கழகம், அதுக்கு கீழே 222 டிரைவர் ஷார்டேஜாக இருக்கிறதாகவும், அதுக்கு 203 அந்த போக்குவரத்து கழகத்தில் அப்ரூவ் பண்ணியிருக்கிறதாகவும், எஸ்இடிசி விரைவு போக்குவரத்து கழகம் அதில் வந்து 1494 ஷார்டேஜ் இருக்கிறதாகவும், அதில் 800 அப்ரூவ் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதில் நிதித்துறையில் எத்தனை அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, டிஎன்எஸ்டிசி அதில் வந்து நிதித்துறை அந்த கும்பகோணம் திருச்சினேஜ் 122 டிரைவர் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் எஸ்சிடிசி அதில் வந்து 800 வேக்கன்சியில் 685 டிரைவர் கம் கண்டக்டர் அதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 122 ப்ளஸ் 685 சேர்த்தா 807 வேக்கன்சிக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டிரைவர் அதாவது கும்பகோணம் அந்த அதில் சேர்றவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அகாடமிக் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. 10th சர்டிஃபிகேட்டு, மஸ்ட் பாசஸ் வேலிட் டிரைவிங் லைசன்ஸு, அப்புறம் ஹெவி டிரான்ஸ்போர்ட் அந்த 8 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ப்ளஸ்ஸு பப்ளிக் சர்வீஸ் பேட்ச் வேலிட் தமிழ்நாடு அதில் வேலிடாக இருக்கணும், பேட்ச் வேலிடு, மஸ்ட் பாசஸ் வேலிட் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் அதுலேயும் பாஸ் பண்ணிக்கணும், ஹைட் வந்து 160 சென்டிமீட்டரு, வெயிட் 48 கிலோ, மஸ்ட் பாஸ்ட் இன் ப்ராக்டிக்கல் டெஸ்ட், நோ மினிமம் ஏஜ் ஃபார் ஐஆர்டி கேண்டிடேட்ஸ், 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டு ஹெவி பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆஸ் பர் த டிரைவிங் லைசன்ஸு, நோ எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வர்ட் ஃபார் த ஐஆர்டி ட்ரெயின் கேண்டிடேட், ஐஆர்டி மூலமாக ட்ரெயின் ஆன கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. பே ஸ்கேல் வந்து 17,700 டு 56,200 ரூபாய். அடுத்து டிரைவர் கம் கண்டக்டர், எஸ்சிடிசியில் ஃபுல்லாக எல்லாமே டிரைவரும் கண்டக்டர் ஆக்ட் ஆவாங்க, கண்டக்டரும் டிரைவர் ஆக்ட் ஆவாங்க அந்த மாதிரி. அதுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ஷுட் பி பாஸ் ஆகணும், அதில் வந்து ரீட் அண்ட் தமிழ் ஏபிள் டு ரீட் ரைட் ரெண்டு தமிழ் வாசிக்கவும் தெரியணும் எழுதவும் தெரியணும், ஷுட் ஹேவ் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ், டிரைவ் ஹெவி பேசஞ்சர், 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அண்டு கண்டக்டர் லைசன்ஸும் இருக்கணும். எஸ்சிடிசியில் போகிறவங்களுக்கு டிரைவர் லைசன்ஸும் இருக்கணும், கண்டக்டர் லைசன்ஸும் இருக்கணும், பப்ளிக் சர்வீஸ் பேட்ச் வேலிட் இன் தமிழ்நாடு அதில் வந்து பேட்ச் அவங்க தமிழ்நாடு இதில் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், மஸ்ட் பாசஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை ஜான் ஆம்புலன்ஸ் அசோசியேஷன் அதில் பாஸ் பண்ணதாக சர்டிஃபிகேட் வேணும், ஹைட் 160 சென்டிமீட்டருக்கு குறையாமல் இருக்கணும், வெயிட் 50 கிலோ மினிமம் இருக்கணும், மஸ்ட் ஹாவ் கிளியர் ஐ சைட் அண்ட் மஸ்ட் பி ஃப்ரீ ஃபார்ம் எனி ஃபிசிக்கல் டெஃபினிட்டி, ஏன்னா இதை வந்து நைட்டும் அதிகம் டிரைவ் பண்ணுறதுனால ஐ வந்து தெளிவாக இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களுடைய பேஸ்களும் 17,700 டு 56,200 ரூபாய். ஸோ இதுக்கு தேவையான சர்டிஃபிகேட்லாம் குறிப்பிட்டிருக்காங்க, எடுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஆஸ்பெட் எடுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் டிரைவர் போஸ்ட்டு, கண்டக்டரு அந்த இதுக்கான கண்டக்டர் சர்டிஃபிகேட்டு, ஸ்கில் டெஸ்ட் டிரைவர், ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, இந்த எல்லா சர்டிஃபிகேட்டுமே தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இதில் வந்து முக்கியமான ஒன்று குறிப்பிட்டிருந்தாங்க என்னென்னா, எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சவங்களை முன்னுரிமையில் கருதுவாங்க, கன்சிடர் த நேம் கேண்டிடேட் ரிஜிஸ்டர் இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஷால் பி ஆல்சோ கன்சிடர், அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ அதில் பதிஞ்சிருக்கவங்களுக்கு முன்னுரிமை அது கரெக்டாக ரினூவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. இந்த ஜிஓ வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இது குறித்த அடுத்த அறிவிப்புகள், அந்த எக்ஸாம் டேட்டோ ஏதோ என்றைக்கு அங்கே போய் பதியணும் அது குறித்த விண்ணப்பங்கள் எல்லாமே அடுத்த காணொலியாக பதிவிடுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த நாளில் பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.